430 ஜான் ஹஸ் ஒரு மனிதர், அவர் எழுப்புறார். அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சவர், அமெரிக்காவில். அவரும் முயற்சி பண்ணுறார். அவர் உயிரோடு எரிச்சிட்டாங்க. அவரோட உயிரோடு எரிக்கிறப்போ அந்த அவருடைய உள்ள ஒரு ஸ்பிரிட் வெளியே வந்துச்சான். அந்த ஸ்பிரிட் சொல்லிச்சா, இது சாதாரண வழி இல்லை சொல்லி, அதுக்கு வந்து மார்ச்சி தூதர் 1531 அக்டோபர் 31 லத்தீன் மொழியில் பழைய ஏற்படையை மொழி வைக்கிறார். திருச்சபையில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளார். தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்போ கூட மக்களை கடவுளை சந்திக்க விடல. ஆனால் இருந்த வேத பார்த்தவர்கள் 17 புதிய திருத்தங்களை ஏற்படுத்தினார். 19 புதிய திருத்தங்களை ஏற்படுத்தி திருச்சபையுடைய அந்த பெரிய டோர்ல கூட ஓடிட்டார். இவர் மட்டும் இல்லை, எல்லாரும் கடவுளை பார்க்கலன்னு சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டு, புதிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறார். அவருடைய தண்டனை அவரை கொலை செய்யறாங்க. அவர் தப்பிச்சும் பொழைச்சும் போய் இங்கிலாந்துல போய் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போகிறார். அப்படி இருக்கிற காலங்களில் தான் முதலாவது அவர் லத்தீன் மொழியில பழைய ஏற்பாடையும் கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாடையும் அவர் சொல்றார். என வேதாகம் என்பது நமக்கு வாழ்வு கொடுப்பது, இந்த வேதாகம் என்பது நமக்கு விடுதலை கொடுப்பது, இந்த வேதம் வந்து என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்தது. ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்ன வேதம் எப்படினா, 1730 ஒரு அம்மா சொல்றாங்க, வேதத்தை படிக்க இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போமா. ஒருத்தர் வீட்டில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்களாம். சங்கிலி போட்டு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க அந்த அம்மா போய் படிக்குமா. இந்த மாதிரி ஒரு அந்த சொல்றப்ப இந்த பாப்பா மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சங்கிலி அது படிக்குமா, அதுக்கு ஒரு வேதத்தை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ வேதம் வந்து ரொம்ப ரேர், புக் பண்ணி வைக்கணும் அட்வான்ஸாக. அந்த பொண்ணு தன்னுடைய ஒருவேளை உணவை குறைத்து பணத்தை சேர்த்து வைத்து பணம் சேர்ந்த பிறகு வேதம் வாங்குவதற்கு கடந்து போச்சான். அந்த வேதம் வாங்குவதற்கு கடந்து போகிறப்போ அங்கே வந்து வேதம் காலி ஆயிட்டு அந்த பெண் கண்ணீரோடு அழுதுச்சான். கண்ணீரோடு அழுதது மட்டுமல்ல, அந்த பெண் எனக்கு எப்படியாவது தாங்க ஒரு வேதம், நான் இவ்வளோ தூரம் வர்றேன் உங்கள்கிட்ட வேதம் வாங்குறதுக்காக 100 கிலோமீட்டர் வந்திருக்கேன் நடந்து, எனக்கு எப்படியா தாங்கன்னு அந்த பொண்ணு அழுதுச்சான். அதனால் யாரோ ஒருத்தருக்கு வச்சுருந்தது அவர் இறக்கப்பட்டு அந்த வேதத்தை அவர் கொடுத்துச்சான் அந்த அம்மா. அந்த அம்மா வாங்கிச்சான். வாங்கினது மட்டுமல்ல, அதுதான் முதலாவது வேதத்தை நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்க ஆரம்பிக்குது, தன் வாழ்வை அர்ப்பணிக்குது நிறைய மொழிகளில். பொதுவாக வேதம் வந்து இன்னைக்கு இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வடசென்னையில் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், வெள்ளச்சேலை கையில் பைபிளு, பைக்கில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வடசென்னையில் பீலா திருச்சபை, தொடர்ச்சியாக மோகன்தாஸ் ஐயாவுடைய திருச்சபை, இந்த புரட்சி திருச்சபையின் காரணம்தான் வடசென்னையில். இதே மாதிரி உலக அளவில் ஜான் ஹஸ், மார்ட்டின் லூதருடைய புரட்சி தான். பொதுவாக வேதம் என்பது என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வேதம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. வேதம் என்பது ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ சொல்வதில்லை. வேதம் என்பது யார் வேதத்தை நேசிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த ஆண்டவர் இந்த வேதத்தை நீங்க நம்ம கையில் வச்சிருக்கிறப்போ, அதுக்கு தான் நம்ம திருச்சபையில் பாருங்கள், ஜீசஸுடைய படம் எங்கேயுமே இருக்காது, வசனம்தான். காரணம் வசனத்தை அனுப்பி குணமாக்கி. ஜீசஸ் இப்படித்தான் இருந்தார்னு யாருக்குமே தெரியாது. சங்கீதம் 107:19-20 ஆபத்தில் அவளை நோக்கி கூப்பிடுவார்கள், இக்கட்டுகளிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுப்பேன், என் வசனத்தை அனுப்பி குணமாக்கி. ஹீ சென்ட் த வேர்ட் பை ஹீலிங். அந்த வார்த்தை தான் விடுதலை. அந்த வார்த்தை இங்கே ஆல்டர்லேருந்து எந்த வார்த்தை வருதோ, வர்றப்ப யார் விசுவாசத்தோடு உங்களுடைய தேவைகளை சந்தி உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ, இந்த வசனம் எனக்கு விடுதலை கொடுக்கணும், இந்த வசனம் எனக்கு வாழ்வு கொடுக்கணும், யார் அப்படி ஜெபிக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த மக்களை உயிர்ப்பிக்கும் ஒரு ஆண்டவர். அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ரோமர் 6:4 சொல்லுது, அவனவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவன் பார்க்கும் போதல்ல அவனுக்கு இடம், தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு உண்டு, இடம் உண்டு. பிதா எப்படி அந்த இரண்டாவது கல்வன் தன்னை சோதித்து சொல்றான், தகப்பனே
உம்முடைய சன்னிதானத்தில் வரப்ப என்ன நினைங்க, ஒரு பரதேசி வாழ்வை கொடுங்கன்னு அவர் கேட்கிறார். முதல் கல்வன் சொல்றாங்க, அப்பா நீ நல்லவர், நீ வல்லவர், அதனால நீங்க உங்களையும் காப்பாற்றிக்கோங்க, எங்களையும் காப்பாற்றுங்க. என்ன அவர் சொல்றார், உங்களையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி முடியும். நீர் வானத்தை மலையை பார்த்து கடலை பார்த்து அதற்கு நீங்க மறித்த மனிதனை உயிரோடு இன்னும் எழுப்புனீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் உண்மையில முடியும், இறங்கி வந்துருங்க, நம்ம இறங்கி போயிடுவோம், இவங்க என்ன நம்மளை சிலுவில் இறையுதுன்னு அந்த தம்பி சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாரு, டேய் முட்டா, அவர் ஜீவன் உள்ள தெய்வம், அவர் நியாயாதிபதி, ஏன் நியாய அப்படி சொல்ற, நம்மளுக்கு ஈக்குவல் படுத்துறவர, நமக்கு சமப்படுத்துறவர, இல்லை இல்லை, அவர் அவரை சிந்திக்கிறார். சிந்திச்சு, நான் ஒரு பாவி, நான் ஒரு கல்வன், நான் ஒரு திருடன், நான் என் மனைவியை துக்கப்படுத்திருக்கேன், என் சகோதரனை ஏமாத்திருக்கிறேன், பிட்பாக்கெட் அடிச்சிருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறேன். தன்னை அவன் சிந்தித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பார்க்குறான், தகப்பனே பரதேசி வாழ்வை எனக்கு கொடுங்க. ஏன்னா பாவம் செய்கிறப்போ சிகரெட் பிடிக்கிறப்போ லங்ஸு கெட்டு போகுது, குடிக்கிறப்போ லிவர் கெட்டு போகுது, கஞ்சா குடிக்கிறப்போ குடும்பம் கெட்டு போகுது. மூணு நாள் அவன் எப்படி இருக்கான், எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியல. மூணு நாள் என்ன பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய மரடர் பண்ணுறான், அந்த கஞ்சா தான். சும்மா இருக்கிறான், கஞ்சா அடிச்சுட்டு நிற்கிறப்ப பாரு, அந்த ஆள் போகிறான், அந்த ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுறான் பாருறான்னு சண்டை போடுறான். சின்ன வயசுலே அவனுடைய பாதுகாப்பு இல்லாத வாழ்வு, அவனுடைய பாவங்கள், அதெல்லாம் அவர் சிந்திக்கிறார். சிந்திச்சு, இதுதான் நம்ம எப்பவும் நம்ம சிந்திச்சு பார்க்குறோமோ, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்த்து, அதுதான் ரெண்டு நாளாக மேலாம் அதிகாரம் சொல்றாரு. பொல்லாத வழிகளை விட்டு அதான் பாயிண்ட், நம்ம திரும்பணும். எதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு எனக்கு விடுதலை கிடைக்கல, அவங்க சாட்சி சொன்னாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது, எனக்கே அவன் விடுதலை கிடைக்கல, நீங்க கேட்கலாம். நீங்க நான் பொல்லாத விட்டு வழியை விட்டு என்ன பண்ணல, திரும்பல. நேற்று காலையில் சுகர் 120, இன்னைக்கு காலையில் 205. எதுக்குன்னா ராத்திரி மாம்பழம் சாப்பிட்டேன், என் ஒரே ஒரு பீஸ் மாம்பழம், இம்மாம் பசந்து கல் வைக்காது, சூப்பர் டேஸ்ட்டு. பகலில் என்ன ஒரு பீஸ்க்காக 205 வந்திருக்குன்னு பார்த்தேன், பகல் ஒரு அரை மாங்காய் சாப்பிட்டேன், வேறு ஒன்றுமே சாப்பிடலை. பொல்லாதவட்டியை திரும்பலை, அப்போ என்ன ஆகுது, எனக்கு கடவுள் ஆண்டவர் கொடுத்தது வியாதியை எதுக்கு கொடுத்ததுன்னா என்னை பாதுகாத்து கொள்வதற்காக. எதுக்குப்பா எனக்கு சுகர் வியாதி கொடுத்தீங்க, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறப்போ, நீ ஒரு சாப்பாட்டு பிரியம்ப்பா, நீ சாப்பிட்ட உனக்கு கொலஸ்ட்ரால் வந்து என்ன பண்ணும், ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போவா, அதனால் உனக்கு என்ன கொடுத்துருக்கேன், சுகர் வியாதி கொடுத்துருக்கேங்கிறார். சுகர் வியாதி வந்து 35 வருஷம் ஆச்சு, ஆனால் ப்ரெஷர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, கிட்னி கெட்டு போகல, கண்ணு கெட்டு போகல, சுகர் மட்டும் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன, டயட் கண்ட்ரோல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலை, சோதித்து பார்க்கல. நம்ம ஆண்டவத்தை எப்ப நம்மை சோதித்து பார்க்கிறோமோ, அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் தன்னை சிந்தித்து பார்க்கணும், எதுக்கு எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கல. ஒரு அமெரிக்கால ஒரு ஜனாதிபதி இருந்தாங்க, அந்த ஜனாதிபதி எம்பசியாக வில்லியம் மார்க்லேங்கிற அந்த ஜனாதிபதி எம்பசியாக நிறைய பேரை தெரிவு செய்கிறார். எம்பசினா வெளிநாட்டு தூதுவர், அம்பாசிடர், அம்பாசிடராக நிறைய பேரை தெரிவு செய்கிறார். நிறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ கடைசியாக ரெண்டு பேர் செலக்ட் ஆகிறாங்க. ரெண்டு பேருமே எல்லாத்துலேயும் நம்பர் 1, எல்லாமே 100 to 100 ரெண்டு பேருமே. ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும், ஒருத்தர் தான் அந்த ஊருக்கு அம்பாசிடராக போக முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, ஒரு நாள் அவர் அந்த ஜனாதிபதி ஒரு டவுன் பஸ்ஸில் போகிறார், முன்பக்கமாக ஏறிட்டார். அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் பின்பக்கமாக ஏறிந்தார், வண்டியில் பின்னால் ஏறி இருந்தவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பஸ்ஸில் ஒரு அம்மா வந்தாங்க, வந்து அந்த அம்மா உட்கார இடம் இல்லை, அந்த அம்மா ஏழை மீட்டில் வயதான சகோதரி, கால் வலி நிற்க முடியல. அந்த அம்மாவுக்கு யாராவது சீட்டு தருவாங்களான்னு சுற்றி சுற்றி பார்க்குது. மெட்ரோவில் முன்ன கூட்டமே இருக்காது, இப்போ கூட்டம் மெட்ரோவில் ஊர்பட்ட கூட்டம் ஆகிட்டு, அதனால் என்னை மாதிரி வயசானாலும் ஏறணுன்னு யார் சீட்டு தரும், சுற்றி சுற்றி பார்ப்போம், எங்கே இடம் இருக்குன்னு பார்ப்போம், எந்த கோச்சி காலியாக இருக்குன்னு பார்ப்போம்,
இதே மாதிரி அந்த அம்மா சுத்தி சுத்தி பார்க்குது. அப்ப இந்த எம்பசியா போறவர், இந்த அம்பாசிடர் போறவர் பேப்பர் படிச்சிருந்தவர் பேப்பர் எடுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டார். அந்த சகோதரியை பார்க்காதபடி தன் முகத்தை மூடிக்கொண்டு பேப்பர் படித்தார். இது அந்த வில்லியம் மார்க்லே அந்த ஜனாதிபதி பார்த்தாரு. ஒரு இடம் பஸ்ல ஒருத்தர் லேடிக்கு இடம் கொடுக்கலையே, அப்ப இவன் எப்படி மனிதனா இருப்பான்னு திங்க் பண்ணி அந்த போஸ்டிங் அவனுக்கு கிடைக்கல. ஆண்டவர் இப்படித்த நம்முடைய ஒவ்வொரு செய்யலையும் நம்மளை பார்க்கும் ஆண்டவர். நம்ம பிறருக்கு உதவி செய்கிற மக்களாய், தம்மை சிந்தித்த ஆண்டவரோடு நாம் வழிநடத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்மை சிந்தித்த ஆண்டவரோடு நான் யார், நீங்க என்ன வியாதியில வந்திருக்கலாம், என்ன துன்பத்துல வந்திருக்கலாம், என்ன கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையில வந்தாலும் ஆண்டவர் சொல்லும் துக்க நாட்கள் நான் இன்று வந்து உன்னை இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது பிரியம். நம்மளும் இஸ்ரேல் மக்கள் ஆயிட்டோம். என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கணும் அன்னைக்கு என்ன ஆயிட்டோம், இஸ்ரேல் மக்கள் ஆயிட்டோம். வேற ஜாதி இல்லை. இப்போ நம்மெல்லாம் ஒரே ஜாதி, ஒரே கூட்டம். இயேசு எங்கள் இரட்சகர், அவருக்கு கீழே இருக்க மந்தைகள் நம்ம. இப்ப நம்ம வேற எந்த தலைவரும் உலக பிரகாரமா என்ன பண்ணக்கூடாது, நிறைய பேர் பாக்கெட்ல அந்த வெள்ளைச்சட்டை போட்டு கண்ணாடி தெரியுற மாதிரி உலக தலைவருடைய படத்தை வச்சுக்கிடுவாங்க. நம்ம யாரு தலைவர், வசனத்தை தான் என்ன பண்ணணும், இயேசுடைய படம் கூட வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, ஆனா உலக தலைவரா ஒரு பெரிய படத்தை மாத்திருப்பாங்க. ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் மெசேஜ்லயே ஒரு தலைவரை பேசுவார் எப்பவுமே. அவர் மெசேஜ்னாலே அவர் இல்லைனா இயேசுவே இல்லம்பர், அவருடைய கணக்கு. அவர் இல்லைனா இயேசுவே இல்லம்பர், தவறு, டோட்டல் தவறு. அதனால அவர் எந்த எலெக்ஷன்லாம் தோத்துவார், எந்த எலெக்ஷன்ல அந்த மனுஷன் தோத்துக்கிட்டே இருப்பான். காரணம் அவனுக்கு தலைவன் யாரு, ஒரு ஜாதிய தலைவன். நமக்கு யாரு தலைவர், இயேசுவின் தலைவர். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, காலப்பான்மை கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் கர்த்தரை நம்பவர்கள் செழித்திருப்பார்கள், அவர் கண்மலையின் மேல் நிறுத்தப்படுவார்கள். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், அவருடைய நாலேஜ் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாம் அவருடைய நாலேஜ், அவருக்கு தெரியும். அந்த அவருடைய நாலேஜோடு தான் எனக்கு வியாதி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு கஷ்டம் வந்து அவருடைய நாலேஜோட தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஃப்ளைட்டுக்கு போறேன், பஸ்ஸுக்கு போறேன், ஃப்ளைட்டு பஸ்ஸை விட்டுட்டுன்னா அவருடைய நாலேஜ் இல்லாம எதுவுமே நடக்கலன்னு கத்தர் மேல பாரத்தை வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். உமக்கு சித்தம் இல்லப்பா, இது நடக்கல, தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அப்படி சொல்றதால தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனுள்ள தகப்பனை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அதுதான் அவருடைய தன் கிரியைகளை சோதித்து பார்க்கணும். நான் யாரு, என்னுடைய வேலை என்ன, எதுக்க எனக்கு கஷ்டம், எதுக்க என் வியாதி, என் கணவரையே என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைகளையும் குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, என் பிள்ளைய இப்படி ஒரு பெரிய கொலைகாரனா மாறி அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னைய என் வீடு கட்டப்பட முடியல, அஞ்சு வீடு எங்க அப்பா இந்த ஏரியால வாங்கினாரு, இன்னைக்கு உண்மையின் கடவுள், நித்திய பிதா. அஞ்சு வருஷத்துக்கு மாற ஜனாதிபதியோ, அஞ்சு வருஷத்துக்கு மாற பிரதமரோ, அஞ்சு வருஷத்துக்கு மாற முதலமைச்சரோ யாருமே கிடையாது. அவரு நித்திய பிதா, அவர் தான் பரமன் லாபா. அவருடைய சத்தத்தினால் பூமி அதிரும் என்று இறைமையா பத்து பத்து சொல்றாரு. அவர் சத்தம் போட்டு அந்த பூமியை ஏற்றுக்கொய்க்கு வந்துருமா? அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், நீங்கள் நானும் மாறாதிக்க தகப்பன். அந்த தகப்பண்ட நம்மை சிந்தித்து நம்ம கிரியைகளை, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்க்கிறப்போ அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவன் ஆண்டவர். எப்போ தன்னை சிந்தித்து அந்த அம்மா யோவான் நாலாம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பொண்ணை தான் பார்க்க போறாரு. ஒரு பெரிய இப்போ பெரிய சர்ச்சு நிறைய பேர் இருக்காங்க, அங்கே போய் காஸ்பல் சொல்லணும், எங்களை மாதிரி பிரசங்கியா தேடுறோம். இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க, காலையில் எவ்வளோ பேருக்கு சொல்கிறாங்க காஸ்பல். இயேசு தேடலை, சமாரியாக்க வந்தார். சமாரிக்க வந்து ஒரே பொண்ணுக்கு தான் காஸ்பல் சொன்னார்.
ஒரு பொண்ணு தான் காஸ்பிள் சொன்னார். அந்த ஒரே பொண்ணு தான் ஒருத்தருக்கு ஒரு நச்செடி கூட்டம் நடத்துறாரு. என்ன சொல்றாரு, அம்மா இந்த கிணத்துல தண்ணீர் குடிப்பியான்னு கேட்குறாரு. இது யாக்கோபுடைய கிணறு, எங்கள் முற்பிதாக்கள் கிணறு, இது நாங்கள் சமாரியர். சமாரியர்னா யூதனுக்கும் பிற ஜாதிக்கும் பிறந்த குழந்தைனா எங்களுக்கு சமாரியர். இதில் நாங்கள் உங்களுக்கு தர முடியாதுப்பா, நீரே மொண்டுக்குனாலும் நீர் வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி ஆங்கிலோ இந்தியனுக்கு பெயர் இருக்குன்னா, ஆங்கிலோ இந்தியன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு பெண்ணு ஆணும், இந்திய மக்களை கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு பேர் ஆங்கிலோ இந்தியன். அதே மாதிரி தான் சமாரிய பெண், நாங்கள் வேற ஜாதியை ஒன்று கொள்ள முடியாதுங்கிறார். அப்போ அந்த அவர் சொல்கிறார், ஜீசஸ் சொல்கிறாங்க, என்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்குப்பா, ஜீவத்தினா உயிருள்ள தண்ணி, இதை குடித்தா என்ன பண்ணாது, தாகம் வராது. ஒரு தடவை குடிச்சதா என்ன வராது, இப்போ வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், குடிக்க குடிக்க வயிறு தான் நிரம்பு தான், தாகம் நிற்கலை. சரி ஒரு சோடா, லெமன் சோடாவோ ஒரு பன்னீர் சோடாவோ குடித்தா அந்த குடித்த நாளைக்கு தான் நாக்கு வேலை செய்யுது, திரும்ப என்னாது தாகம் வருது. அதான் சொன்னார், இது ஜீவ தண்ணீர்ப்பா, இது வந்து நான் கொடுக்குற தண்ணியை குடித்தா உனக்கு என்ன வராது. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே பைப்பு இல்லை, தெருவில் பைப்பு இல்லை, ஊருக்கு பொது கிணறு, பொது கிணத்துல தான் எல்லாரும் போய் எடுக்கணும். அந்த பொது கிணத்துல எடுக்கிறப்ப இந்த பெண்ணு கொஞ்சம் மாதிரியான பெண்ணு, எல்லாரும் மேலே கீழே பார்ப்பாங்க இவெல்லாம் ஒரு மனுஷியான்னு. அதனால் காலையில் மாலையில் தான் தண்ணி எடுக்க போவாங்க பிள்ளைகள், பார்த்தீங்கன்னா அங்கே தான் பொண்ணு பார்ப்பாங்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க அந்த கிணத்தை சுற்றி தான். அதனால் நல்லா சீவி சிங்காரிச்சு பவுடர் போட்டு பூலாம் வச்சு வருவாங்க. இந்த அம்மா அந்த டைமில் வராது, மதிய நேரத்தில் தண்ணி தேடுக்க வரும் இந்த அம்மா. காணே எல்லாம் மேலே கீழே பார்ப்பாங்க, இந்த மதிய நேரத்தில் தனியாக வந்து நிற்குது. அப்போ தான் பேசுகிறேன், எனக்கு இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தீங்கன்னா நான் தண்ணி எடுக்க வர மாட்டேன், வீட்டிலே இருந்துக்குவேன்னு. அவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, உனக்கு தண்ணி வேணுமா, ஜீவ தண்ணி தந்துடுறேம்மா, ஆனால் நீ இப்போ யாரை கூட்டணும், புருஷனை கூட்டிகிட்டு வா, உன் கணவரை அழைச்சிட்டு வா. அந்த வந்து இந்த கணவரே இல்லையே, நான் அங்கே போய் கூப்பிட்டு வரேன். சரியாக சொன்னால் உனக்கு 5 கணவர் இருக்கு, நீ யாரை போய் கூப்பிட முடியுங்கிற. அந்த அம்மா உடனே தன்னை சிந்திக்குது. அந்த அம்மா சண்டை போடுக்கலாம் ஜீசஸ் கூட, யோ நீ யாரியா. அவர் சொல்கிறாங்க, சண்டை போடல, யூஆர் ஏ தீர்க்க தரிசி, யூஆர் ஏ ப்ராஃபிட், நீ கடவுளை தீர்க்க தரிசி என்று நினைக்கிறேன். சொல்லிட்டு நம்ம ஊருக்குள்ளே ஓடி போய் தன் பாவங்களை அறிக்கையிடுது, நான் செய்த பாவங்கள்லாம் ஒருத்தர் வந்து சொல்லிட்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் காஸ்பல். ஒரே ஒரு மனிதனுக்கு காஸ்பல் சொன்னதால் அந்த கிராமமே சந்திக்கப்பட்டுருச்சு. ஒருவேளை ஆண்டவர் நம்மை சிந்தித்து நம்ம செயல்பட்டுட்டா, சிந்தித்து செயல்பட்டா, இன்றைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரு சண்டை போட்டிருப்போம், சக்களத்தை கூட சண்டை போட்டிருப்போம், தங்கச்சி கூட சண்டை போட்டிருப்போம், தண்ணி டேங்க் வர்றப்போ ஒரு காலில் ஒரு தட்டு தட்டிட்டு தண்ணி வச்சு பிடிச்சிருப்போம். நம்மளை பார்த்தாலே பஜை பொம்பளையாவா, தஞ்சாவூர் தவுல் பஜாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தண்ணிக்குள்ள முங்கி வெளியேந்த பிறகு, மோகன்தாஸ் ஐயா சர்ச்சைக்கு போன பிறகு அவ எப்படிப்பா மாறிட்டா, ஐயோ அதை பார்த்து தாங்க அந்த மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நீ என்ன தான் வெள்ளச்சேலை கட்டினாலும், எத்தனை சர்வீஸ் அட்டன் பண்ணாலும், என்னை மாதிரி எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் மாற மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை தரம், நான் பிறருக்கு ஒரு மாடல் லைஃப் இருக்கா, இதுதான் சோதித்து பார்த்தல். எந்த மனிதன் சென்னை சோதித்து பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுக்க ஒரு ஜீவனில் ஆண்டவர். நீங்கள் நானும் ஆண்டவத்தை எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறோம், ஆண்டவத்தை தகப்பன நம்மை சோதித்து பார்க்கிறமா. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேந்தாலே போத்திரம் என்னை அறவா சுனாதா உந்தவால் என்னை அடுத்து நம்ம எப்படி சோதித்து பார்க்குறோம், நம்முடைய பயனுள்ள வாழ்க்கை பிறருக்கு எப்படி காணப்படுது. ஒன்றியவான் 4 அதிகாரத்தில் சொந்த சகோதரனை பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில், சொந்த சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு, லவ். இதுதான் வேதத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி, வேதத்துடைய தனி டைப். வேதம் வந்து 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை சொல்லும் புத்தகம். நீங்கள் நானும் வைத்திருக்கிற பிளாக் புக் வந்து 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை சொல்வது. 6000 ஆண்டுகள்னா எத்தனையோ தலைமுறை. இப்போ எங்கள் தாத்தாவை பற்றி எனக்கு லேசாக தெரியும், அவர் ஒரு சாமி ஆனார், ஒரே நேரத்தில் 10 ஆட்டு ரத்தத்தை குடிப்பார், 50 கோழி ரத்தத்தை குடிப்பார். அங்கே அடித்த உடனே, அந்த 6-8 அடித்த உடனே அவர் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார்,
குடுகுடுன்னு ஓடிடுவாரு. அவங்க அப்பா அவங்க ஐயாவை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட வேத சொல்லப்பட்ட வார்த்தைகள். உலகத்துடைய முதல் மனிதன் ஆதாம், இஸ்ரேலுடைய முதல் மனிதன் ஆபிரகாம், நம்மளை வழிநடத்து மோசே, ராஜாக்கள் முதல் ராஜா சவுல், தீர்க்க தரிசிகள், இப்படி பலர் எழுதப்பட்டதா வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாதான் மொத்தமா சேர்த்திருக்காங்க. தனித்தனியா வாசித்தாங்க தோரா நூல், ஆதியாகமும் யாத்திராவும் லேவியராகவும் எண்ணாவும் உபாகமும் 5 தோரா நூல், ஆகமங்கள் என்று பெயர் தோரா நூல். அது அது அப்புறம் அந்தந்த அங்க சொன்னதை எடுத்து அங்கங்கிருந்து அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து ஒன்னா சேர்க்கிறாங்க. எல்லா சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒண்ணுதான். 6000 ஆண்டுகள் சொல்லப்பட்ட கருத்து என்னது? 66 புத்தகங்கள் இருக்கு வேதத்துல, 66 முன்னும் பழைய ஏற்பாடு 39 நினைக்கிறேன், இது 27, 66 புத்தகங்கள் இருக்கு. 66 புத்தகங்கள் சொல்லப்பட்ட கருத்து ஒண்ணுதான், இஸ்ரவேலை கேள், உன் தேவநாய கத்தர் ஒருவரே, இதற்கொப்பா இருக்க கற்பல் என்னன்னா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல, அதான் மார்க் 12:29-30 அதை ஷார்ட் ஆக்கிட்டார், எஸ்எம்எஸ் ஆக்கிட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு எஸ்எம்எஸ் ஆக்கிட்டாங்க, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் ஆக்கிட்டாங்க. கருத்துக்கள் ஒன்று, எப்படிப்பட்ட அன்பு. ஒரு பாஸ்டர் காலைப்புங்கிற ஒரு ரெவரண்ட் திருநெல்வேலியில் இருக்கிறாரு, அவர் மாஞ்சோலையில் வேலை செஞ்சார், லெவல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் மேலே கொடைக்கானல் ஊட்டி மாறி டிஎல்ஏ எஸ்டேட்டு. ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு தான் போகும், சின்ன பஸ்ஸு தான் போகும், நிறைய பெண்டு, சின்ன ரோடு, காட்டு வழி. அந்த 3 பஸ்ஸு தான் போகும், 3 பஸ்ஸும் ஃபுல்லாகிடும். எப்படி ஃபுல்லாகனா, டாப்பில் உட்காருவாங்க, பின்னால் பஸ்ஸுக்கு பின்னாங்க, ஏனியில் கூட 4 பேர் நிற்பாங்க, நின்றுக்கிட்டே போவாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல், ஏனியில் 2.5 மணி நேரம் ஒரு கை பிடிச்சிக்கிட்டே போவாங்க குளிரில் காற்றுல. அப்படிப்பட்ட அவர் அங்கே அந்த ஊழியராகி வந்தார். அந்த ஊழியராகி வந்தவர் பஸ்ஸு டைமுக்கு போயிடுவார், சீக்கிரம் போயிடுவார் பஸ் வரும்னே. பஸ் வந்தோன்னே மோல சீட்டில் உட்காந்துக்குவார், சீட்லாம் ஃபுல்லாகிடும். சீட்லாம் ஃபுல்லான பிறகு ஸ்டாண்டிங் ஆகும், எழுந்து வயசான ஒரு ஆளுக்கு அந்த இடத்த கொடுத்துருவார். அப்புறம் உள்ளெல்லாம் ஃபுல்லாகிடும், படிக்க வருவார், படிலாம் ஃபுல்லாகிடும். அப்புறம் ஏழு வழியாக பஸ்ஸோட டாப்பில் போய் உட்காருவார், அதுவும் ஃபுல்லாகிடும். பின்னால் ஏனியில் நின்றுட்டு போகிறேன், நான் வாலிபன் வந்துடுறேன். அவர் முதல்ல போகிறதுக்கே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். இதுதான் நம்முடைய கிரியை. அந்த ராகா என்னும் வேசி ஜோசுவா 2 அந்த அம்மா நல்ல பொண்ணு இல்லை. இஸ்ரேல் மக்கள் எரிகப்பட்டினத்தை வேவு பார்க்க வர்றாங்க. வேவு பார்க்க வர்றப்போ கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிது, கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிது, வாழ்வு கொடுக்குது. அந்த ராஜா வந்து சொல்றாரு, இஸ்ரேல் மக்கள் பட்டணத்தை வேகு பார்க்க வந்தாங்களே, அவங்களை எங்கன்னு கேட்குது, இல்லையா அங்கே வரல, பின் வழியா திறந்து விட்டுட்டு அவங்க அந்த அம்மா வாழ்வு கொடுத்துருச்சு. அந்த எப்ரியர் 11:31 சொல்றாரு, விசுவாசத்தினால் ராகா பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாங்களாம். எப்ரியர் 11:31 யாக்கோபு 2:25 ராகா வேவுக்காரரை வேறு வழியில் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அவள் நீதிமான் ஆக்கப்பட்டாள். அவருடைய கிரியை. இப்போ நம்ம நீதிமான மாறணும்னா என்ன பண்ணோம்? ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு 200-300 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? இல்லைன்னா 20-40 நாள் பாஸ்டிங் இருக்கணுமா? இல்லை முடி வளர்ற ஒரு முடியை ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? இல்லை ஒரு அடையாளம் போட்டுக்கொள்ளணுமா? இது இல்லை, கிரியை, நம்முடைய செயல்பாடு. இந்த செயல்பாடு பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு இட்லி தான் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. அந்த ஒரு இட்லியும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, இருக்கு சாப்பிடுது. ஒரே ஒரு இட்லி தான் அந்த அம்மாட்ட இருந்துச்சு, அதையும் பாதி கொடுக்கறது, இதுதான் கிரியை. அந்த கிரியை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு நல்ல யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்குறோம், நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம், தங்கச்சி புருஷன் குடிகார கார்பியன் ஸ்கூலில் அந்த பிள்ளை படிக்குது, போடுறதுக்கு என்ன இல்லை, ட்ரெஸ் இல்லை, போடுறதுக்கு என்ன இல்லை, செருப்பு இல்லை, பை இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம கொடுக்குற மக்களாய் காணப்படுகிறோமா? திருச்சபையில் எவ்வளோ மக்களை பார்க்குறோம், அந்த சகோதரி வறுமையில் வருது, குடலெல்லாம் ஒட்டி போயிருக்கு, வயரே இல்லை, நாய் வயிறு மாதிரி ஒட்டி போய் கிடக்கு, ஒன்றுமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறோமா? இதுதாங்க கிரியை. நம்முடைய கிரியை என்பது ப்ராக்டிக்கல் லைஃப்பில்
உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, உங்களால் முடிந்த உதவியை நாம் பிறருக்கு செய்யணும். உங்களால் முடிந்த உதவி, அட்லீஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, இன்னைக்கு இவ்வளோதான் இருக்கு, அதை முடிஞ்சதை எடுத்து என்ன பண்ணணும், பிறருக்கு நாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ல, துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுமார். எப்போ முடியும், நம்ம எப்போ நம்ம ஆண்டவருடைய கட்டளை, அதுதான் அன்பு, லவ். இந்த வேதத்துடைய தனித்தன்மை லவ், அன்பு. அந்த அன்பு நம்மகிட்ட எப்படி வருது, ஒரு அடிக்கடி நான் அந்த சம்பவத்தை சொல்லுவேன். ஒரு அம்மா இறந்து போச்சு, 82 வயது, ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் வச்சுருக்காங்க அந்த அம்மாவை. ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் வச்சா முடிஞ்சு போச்சு. வெளியே ஒரு கூட்டம் உட்காந்து பேசுது, 2 கூட்டம். ஒரு கூட்டம் தூரமான தேசத்தில் நல்ல பெரிய ஊழியக்காரர் அவர், இன்னொருத்தர் தனி மனிதர், அந்த கிராமத்துடைய வயதான மனிதர், அந்த கிராமத்தில் படிக்காத ஒரு மனிதர், வயதான மனிதர். அவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார், என்ன சொன்னாலும் அவர் கடவுள் ஒருவர்னா இல்லம்பார், அதுக்கு காரணம் சொல்வார், எதை சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார். வேதத்தை ரொம்ப தெளிவாக படித்து வச்சுருப்பார், சர்ச்சைக்கு போக மாட்டார், அங்கே சொல்கிறத ரிசீவ் பண்ணி ரொம்ப தெளிவாக கருத்துக்களை வச்சுருப்பார். அவர்கிட்ட அந்த வந்த கூட்டம் சொல்லுது, பேசிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஆப்போசிட், அவரை ஜெயிக்க முடியல. ரொம்ப நேரம் அந்த மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, நான் பக்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருக்கேன். நான் சொன்னால், இவரை நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க, அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க, நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவரை ஜெயிக்க முடியாத ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, நான் அவரை ஜெயிக்க முடியல. கடைசியாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இயேசுவை பற்றியும் வானத்தை பூமி படைத்த தகப்பனை பற்றியும் நீங்கள் இப்படி அவதூறாக பேசுகிறீங்களே, நீங்கள் செத்த உங்கள் ஆத்மா எங்கே போகும் எங்களுக்கு சொல்லுங்க. வந்தவங்க கேட்டாங்க, அவர் ஒரு நிமிஷம் ரொம்ப திங்க் பண்ணிட்டார், செத்து போனால் எங்கே போகிறோம், இப்படி தலையை கீழே போட்டார். யோவான் 8 மதியத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த பெண் விபச்சார பெண், இவள் மேல் கல்லறிந்து கொள்ள செய்திருக்கு, விபச்சாரம் செய்கிறவங்களும் கொலை செய்யப்பட வேண்டும், இவள் மேலே கல்லறிந்து கொள்ளணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிப்பதற்கல்ல, மத்தேயு 5:17 சொல்கிறாரு. அப்போ இயேசு தரையில் எழுதுறார், எழுதி திடீர்னு நினச்சி பார்க்குறார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் கல்லறிய கடவுணர், எல்லா பயம் ஓடிட்டான். இது தான் அந்த மனிதர் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணார், நான் உண்மையிலே தோத்துட்டாரு, உங்கள் ஆத்துமா எங்கே போனால் தோத்துட்டான் உண்மையில நினைக்க, திடீர்னு எழுந்தார், என்ன கேட்டீங்கன்னாரு, நீங்கள் செத்தா எங்கே போவீங்க, அது ஒரு அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க அந்த அம்மாட்ட போய் கேட்டுவா நான் சொல்கிறேன்னாரு. செத்து போன அம்மா பேசுமா, அந்த பொண்ணு ஒரு 14 மணி நேரமாக அழுதுகிட்டு இருக்கு, அம்மா நீ செத்து பண்ணி எனக்கு யாருமான்னு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணலை, செத்து பண்ண எங்கே போகிறோன்னு உனக்கு எனக்கும் தெரியாதுங்க, தெரியுமா என்னையதான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்களே, நான் எங்கே போகணும் தெரியுமா, இன்னும் நிறைய பேர் ஆவி வருதுங்கிறார், ஒரு பாஸ்ட் சொல்கிறாரு, நீ ஒரு ஆவி வரட்டா அந்த ஆவி வீட்டுக்குள்ளே வந்துருங்கிறார், அந்த பாஸ்ட் சொல்கிறார். அது எப்படி வரும் அந்த வீட்டுக்குள்ளே, நீ பரிசுத்தனாக இருந்தால் எப்படி அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளே வரும், வர முடியாது. செத்து போன சடலம் தன்னை குருவாக்கில் கொடுத்த தகப்பின் அந்த ஆவி போயிடுது, நம்மகிட்ட வர முடியாது. வர முடியும்னா அசுத்தாவிகள் நிறையா இருக்குது, அந்த ஆவி தான் வரும். நம்ம பரிசுத்தம் இல்லாமல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நம்முடைய சொந்த இச்சைகள் எனக்கு வந்து அந்த ஆவி நம்மோடு சுத்திக்கிட்டு இருக்கோம், நம்மை தாழ்த்தி போகிறது அந்த ஆவி வராது. அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ஏங்க செத்து போன அம்மாட்ட போய் எப்படியா கேட்கறது, ஓ இப்போ பரலோகத்தில் இருக்கா நரகத்தில் இருக்கா நீ சொல்லு, அந்த அம்மா எங்க இருக்குன்னு சொல்லு, உனக்கு தெரியுமா, தெரியாதுல்ல. வாழ்வு சிறக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா, இந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, பழைய சேலை, 1-2 தான் இருக்கும், அதுவும் 1-2 கிழிஞ்சிருக்கும், இல்லை அன்னைக்கு நெல்லுச்சோறு இல்லை, சோளச்சோறு, கேழ்வரகு, ராகி, கம்பு, குருதாலி, இதெல்லாம் சுவை இருக்காது, விலை கம்மி. அந்த அம்மாவுக்கு உணவாக தான் அந்த களியை காய்ச்சி 4 நாள் குடிப்பா, கடைசியில் புளிச்சிரும், பயங்கர புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிளகாவும் ஒரு வெங்காயம் கடிப்பா, அந்த பச்சை மிளகாவுடைய காரம் இந்த புளிப்பு தெரியாது, அதுக்கு தான் அந்த மிளகா கடிக்கிறது, அது இவ்வளோதான் இருக்கும், அவளுக்கே காணாது. புளிச்சு போச்சு, பக்கத்தில் போனால் நாத்தம், ஆனால் அதையும் விடமாட்டா சாப்பிடுவான், இது வேற வழி இல்லை, பசி ஆகணும். அந்த கூளையும் கரைச்சி அவளை விட ஒரு 7 இந்த பக்கம் போவான், அவளுக்கு கூப்பிட்டு பாதி கொடுப்பான்.
அந்த அம்மா தான் என் பல்லவத்துக்கு போக முடியும். இதுதான் கிரியை, இதுதான் கிரியை. நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட ஒரு கிரியையாய் காணப்படுகிறது தகப்பனை? நம்முடைய பாதத்தின் காலை ஆராதனையில் வந்திருக்கிறோம் தகப்பனை. ஒரு விசை கூட மறந்துறங்கப்பா. நம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை, நம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனை, நம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தாங்க தகப்பனை. இயேசு கிறிஸ்து ஜப ஆலயமாகி அந்த ஆலயத்தில் தகப்பனே, ஜீசஸ் சர்ச் கிரைஸ்ட் ஜப ஆலயத்தில் நம்முடைய பாதத்தை எல்லாம் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, எங்களை வழிநடத்துங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பாருமா. ஒரு விசை கூட எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற மக்கள் எங்களுடைய செயல்கள் அந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறேன். சமாரிய பெண் செயல்களால் ஒரு கிராமத்தை சந்தித்தாங்கப்பா. என்னுடைய செயல் பண்ணல் இந்த உலகத்தை நான் சந்திக்க போகிறேன்ப்பா. ஒப்பு கொடுக்குற அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அவங்க மனதில் பேசியிருக்காங்க, என்னையால் முடிந்த உதவியை நான் பிறருக்கு உதவி செய்வேன், என்னையால் முடிந்த உதவியை நான் பிறருக்கு கொடுப்பேன், என்னையால் முடிந்த உதவியை நான் பிறருக்கு கொடுப்பேன் தகப்பனே என்று ஜபத்தோடு ஜபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தல் எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க. வேதனையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. பிரஷர் தகப்பனே, மாத்திரை இல்லை தகப்பனே, தைராய்டு வியாதி தகப்பனே, மாத்திரை இல்லை தகப்பனே, எனக்கே இல்லையே நான் எங்க கொடுக்குறது ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்கப்பா, ஒரு விசை கூட மனமரங்க. உங்களுடைய பிரஷர் அந்த மகளோடு இறங்கட்டும், உங்களுடைய இறக்க அந்த மகளோடு இறங்கட்டும் தகப்பனே. கண்கள்ல ஒரு விதமான காரத்தாரையாய் தண்ணி வடிந்து கொண்டிருக்கு. எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு வாழ்வு கிடைக்காதா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்கு தகப்பனே. அந்த கண்கள்ல கைகளை வைக்கிறேன் தகப்பனே, பார்வை அடையாதான்னு சொன்னீங்க. அதே பிரசிங் தகப்பனே, அதே வல்லமை உள்ள தகப்பன் அந்த சகோதரி மேல இறங்க வேண்டுமாய், உங்களுடைய விடுதலை பெற அந்த மகள் மேல இறங்க வேண்டுமாய் தகப்பனே. குடும்பமா திருச்சபைக்கு வந்திருக்கிறோம், வீட்டுக்கு போன பல கஷ்டங்கள் ஐயா, இஎம்ஐ கட்ட முடியல, பைக் வாங்கின லோன் கட்டல, நாடு கொடுக்கல தகப்பனே, வாங்கின கண்டல் கொடுக்கல, திருமணம் கடன் பிரச்சனை, நாங்க இருப்பதா மறிப்பதா ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு தகப்பனே ஒரு மன நிறைவை தாங்க ஐயா, ஒரு நல்ல ஆலோசனை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனம் திரும்பி நான் இன்னும் கடன் வாங்க மாட்டேன் தகப்பனே என்று ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே. இனி இஎம்ஐக்கு போக மாட்டேன் ஐயா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், இதனால எனக்கு விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்கப்பா.